ஹலோ கைஸ், வெல்கம் டு பைக் அண்ட் பீஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் KTM டியூக் 250 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் டியூக். ப்ரீவியஸ் ஜென்லேருந்து இதை கம்ப்ளீட்டாக ஒரு நியூ டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து இப்போ இருக்கிற மாடல் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லப்போனால் கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டியூக் 390 ரிவ்யூ வீடியோ போட்டிருப்போம். ஸோ டியூக் 390 250 சைட் பை சைட் நிற்க வச்சு பார்த்தோம்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ரெண்டுமே பார்க்க வந்து மேக்ஸிமம் சிமிலராக இருக்கும். ஒன்லி ஃபியூ சேஞ்சஸ் தான், அந்த டேங்க்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அண்ட் 390 ஒரு TFT டிஸ்பிளே வரும். இதில் வந்து ஒரு LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது 390 DRLs தனியாக வந்து ஸ்ட்ரைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் டியூக் 250 பார்த்தீங்கன்னா DRL அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா டியூக் 390 எப்படி இருக்கோ அதே லுக் தான் டியூக் 250. பைக்கோட ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒரு LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்ஸ்க்கு. அண்ட் இதோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு. 390 வர அந்த எக்ஸ்ட்ரா DRL-ஐ விட இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லுக்காக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மிரர் பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் 390 இருக்க மாதிரி அதே டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் KTM-ஓட LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா WP Apex அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் ஒரு 43mm சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்க்கலாம். ஸோ 110 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. 110/70 or 17 இன்ச் வீல்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து அலாய் வீலோட வெயிட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பைக்கோட பிரேக்கிங் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 320mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் 4 piston கேலிப்பர்ஸ். இந்த பைக்கில் வந்தீங்கன்னா டியூல் சேனல் ABS-ஓட வருது. ஸோ இந்த பைக்கில் ஒரு கர்வ்டு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைக்கோட ரியர் வியூ போகலாம். ஸோ டெய்லைட் பார்த்தீங்கன்னா அதுவும் LED-ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் இண்டிகேட்டர்ஸ் ஆல்சோ LED-ல கொடுத்துருக்காங்க. இதோட டெய்லைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டியூக் 390 இருக்கிற அதே ஸ்டைலிங்கில் தான் வருது. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்செட் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க, அதுவும் WP Apex தான். ஸோ அதில் வந்து ஒரு 10-step ப்ரீலோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரியர் பிரேக்கிங் பார்க்கலாம். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு 240mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் 2 piston கேலிப்பரோட. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியர் வீலோட சைஸ் பார்க்கலாம். 150 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. 150/60 or 17. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் லுக்கிங் கிராப் ரெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பைக்கோட சைடு ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது மொதல் நம்ம அட்ராக்ஷன் வந்து பைக்கோட டேங்க் தான். செம ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 liters. ஸோ நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சேசிஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து நியூ ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் வித் அலுமினியம் சப்ரேம்ஸோட. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நியூ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங்காம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுவும் வந்து ரீடிசைன்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சீட் பார்க்கலாம். சீட் நம்ம ஆல்ரெடி டியூக் 390 பார்த்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு தான். ஸோ இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800mm. KTM-ல பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸாக ஒரு சீட் கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 800mm இருக்கிற சீட் ஹைட்டை வந்து 820mm இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டாலர் ரைடர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 5.6 இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த பைக்கோட சீட் ஹைட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஒரு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா டியூக் 390-ல நம்ம பார்த்த அதே டிசைனோட தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 176mm. டியூக் 390-ல வர மாதிரி டியூக் 250-லையும் உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் வந்துருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டாப் வியூவில் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணுறது அந்த வைட் ஹேண்டில் பார் தான். ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டியாக இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்குது. ஹேண்டில் பாரோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் ரைட் பை ஒயர் த்ராட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹார்ன், இண்டிகேட்டர்ஸ், ஹசர் லைட், பாஸ் லைட், ஆல்சோ நம்ம அந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கான நேவிகேஷன் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளச் ஆக்ஷன் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பைக்கில் ஒரு 5-inch LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர், ஓடோ மீட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபியூல் கேஜ், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஸோ ABS-க்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம மெனுவில் போய் பார்க்கலாம் என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ ABS, பைக் இன்ஃபோ, ட்ரிப் இன்ஃபோ, நேவிகேஷன், ஆடியோ பிளேயர், லேப் டைமர், செட்டிங்ஸ்
இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ரோட் சூப்பர் மோட்டோன்னு ரெண்டு இருக்குது. ஸோ ரோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏபிஎஸ்மே ஒர்க் ஆகும். சூப்பர் மோட்டோ மோட்ல பார்த்தீங்கன்னா ரியர் ஏபிஎஸ் ஒர்க் ஆகாது, ஃப்ரண்ட் ஏபிஎஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பைக் இன்ஃபோக்குள்ள போனீங்கன்னா இன்ஜின் டெம்பரேச்சர், ரேஞ்ச், பேட்டரி, ஓடோ, சர்வீஸ் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் இருக்குது. ட்ரிப் இன்ஃபோக்குள்ள ட்ரிப் ஒன் அண்ட் ட்ரிப் டூக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. நேவிகேஷனில் வால்யூம், ஸ்டார்ட் ஸ்டாப் நேவிகேஷன் இருக்குது. ஆடியோ பிளேயர், ஸோ நீங்கள் உங்கள் மொபைலை வந்து இந்த டிஸ்பிளேயோட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் சாங்ஸ் கேட்கனா கேட்கலாம். லேப் டைமர், ஸோ இது ட்ராக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேவரைட்ஸ், குவிக் செலக்டர், கனெக்டிவிட்டி, குவிக் ஷிஃப்டர் ப்ளஸ், ஷிஃப்ட் லைட், கிளாக், யூனிட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் கோர்லாம், ஸோ இது ஒரு 249.07 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின். இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 30.57 பிஹெச்பி அட் 9250 ஆர்பிஎம் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 25 Nm ஆஃப் டார்க் அட் 7250 ஆர்பிஎம். ஸோ ரீசெண்டாக வந்து நம்ம ஹுஸ்குவர்னாவோட 250 வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ அந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா இதே சேம் இன்ஜின் யூஸ் பண்ணுறதுனால சிமிலர் பவர் ஃபிகர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்கை ஒரு ஷார்ட் ஸ்பின் எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அப்படி டியூக் 390 ரிவ்யூ பார்த்துருப்போம். ஸோ ரைடிங் பொசிஷன், சீட் ஹைட் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூக் 390 மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பைக் வந்து ஒரு பிக் பைக் ஃபீல் கிடைக்குது. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட பார்க்கணும்னா இந்த பைக் நான் கொஞ்சம் பல்காக நல்லா ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ கேடிஎம்மோட இந்த 250 சிசி இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரிஃபைண்டான இன்ஜின். நான் கேடிஎம்க்கான அந்த பேசிக் அக்ரஸிவ் கேரக்டர் இந்த பைக்கில் இருக்காது. ஒரு லீனியர் பவர் டெலிவரியோட ஒரு மெச்சூர்டான ஒரு பைக்காக தான் இருக்கும். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா 250 சிசிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் பைக்காக இருக்கும். ஸோ பவர் டெலிவரி லீனியராக இருந்தாலும் இந்த பைக் வந்து நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸு கொடுக்கும். ஒரு 100+ வந்து ரொம்ப சாதாரணமாக க்ரூஸ் பண்ணலாம். லாங் ரைடுக்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ லாங் ரைடுக்கு இந்த பைக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் ஓரளவு ஆவரேஜான நல்ல மைலேஜும் கிடைக்கும். ஸோ இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு செட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த பைக்கோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா 390 கொடுத்துருக்க அதே டிஸ்க் சைஸ்லாம் கொடுத்ததுனால பிரேக்கிங் இன்னும் பெட்டராகவே இருக்குது. ஸ்லிப்பர் கிளச்சுங்கிறதுனால கிளச் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ஆக்சிலரேஷனும் நல்லா இருக்குது. ஸோ இந்த பைக்கை வந்து ஃபுல் ரைட் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நம்ம ஓட்டலை. ஸோ நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் தான் ஓட்ட முடிஞ்சு. ஸோ அதை வச்சு வந்து ஒரு ஃபுல் ரைட் ரிவ்யூ வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ ஃபைனலாக இந்த பைக்கை பற்றி என்ன சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு 250 சிசி பைக் பார்த்துட்ருக்கீங்கன்னா டியூக் 250 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச்சு, ரைட் பை வயர் த்ரோட்டல், குயிக் ஷிஃப்டர் அண்டு ஏபிஎஸ், சூப்பர் மோட்டோ மோட்னு நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் டியூக் 390 கம்பேர் பண்ணால் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் லுக்காக தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு லுக்கான ஒரு 250 சிசி பைக்னால் கண்டிப்பாக டியூக் 250 தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பைக் வந்து யாருக்கு பெட்டராக இருக்கும்னா, ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் அதேமாதிரி ஒரு டீசெண்டான மைலேஜோட ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸோட பைக் வேணும், ஒரு 250 சிசி ரேஞ்ச் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பைக் சூட் ஆகும். ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக் வர்றவங்களுக்கு இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த பைக்கோட ஷார்ட் ரைட் ரிவ்யூ பார்த்துட்டோம். ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.4 lakhs வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.9 lakhs வருது. ஸோ நீங்கள் இப்போ வந்து இந்த 3 lakh பட்ஜெட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னா நான் சொல்கிற பைக்ஸ்லாம் பாருங்கள். ஹஸ்குவர்னாவோட விட்பிளின் 250. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக இதே 250 சிசி இன்ஜின் தான், பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில். ஸோ உங்களுக்கு அந்த கஃபே ரேசர் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அந்த பைக் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2.6 lakhs வருது. அண்ட் அந்த பைக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு 30 horsepower ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 310. ஸோ இந்த பைக் இதோட சிசி அதிகமாக இருந்தாலும் இதே ப்ரைஸ் கேட்டகரியில் தான் வருது. 2.9 lakhs, ஒரு 35 horsepower பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பைக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைம்போட ஸ்பீட் 400. ஸோ இந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.9 lakhs ப்ரைஸில் வருது, ஒரு 39.5 horsepower வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB300R, இது ஒரு 2.8 lakhs வருது ப்ரைஸு, அண்ட் இதுவும் ஒரு 30 horsepower ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ரீசெண்டாக லான்ச் பண்ண NS400Z, இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 2.2 2.3 அந்த ரேஞ்சில் வந்து வருது, அண்ட் ஒரு 39.4 horsepower ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakh பட்ஜெட்டில் வர பைக்ஸு. 250 சிசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பைக்ஸ் இருக்குது. சுசுகியோட ஜிக்ஸர் 250 அண்ட் பஜாஜோட டாமினோ 250 அண்ட் பஜாஜோட பல்சர் N250.
இந்த பைக்ஸை வந்து நம்ம டைரக்ட் காம்படிட்டராக சொல்ல முடியாது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரைஸ் அதை விட 50,000-60,000 கம்மியாக தான் கிடைக்குது. அண்ட் பவர் ஆல்சோ டியூக் 250 அளவுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு 250cc ஒரு பட்ஜெட் பைக் வாங்கினா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மூணு பைக் ட்ரை பண்ணலாம். அண்ட் அந்த 3 lakh பட்ஜெட்லேயே நீங்கள் பார்க்கும்போது இதை விட பவர்ஃபுல்லான ஒரு சில ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஃபைனலி உங்களுக்கு என்ன பைக் பிடிச்சிருக்கு, டியூக் 250 தான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதா, இல்லை நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது பைக் இதை விட பெட்டராக இருக்கும்னு தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பைக் அண்ட் பீஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பைக்கில், இன்னொரு வீடியோவில், இல்லை இன்னொரு ரைடில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை, பைக் அண்ட் பீஸ்ட்.